டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேர பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நல்லா இருக்கு. இன்னைக்கு எதனால இந்த ஸ்டேயர்ல உட்கார்ந்து இருக்கீங்க? இன்னைக்கு நான் இந்த நிலமையில உட்கார்றது காரணமே நீதாமா. ஒரு போட்டோ ஷூட் கூட்டி போய் என்ன ஷூட் பண்ணி பாருங்க. கொஞ்ச நேரம் இருந்தேன். எப்படி இருந்தது உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு? ஐயோ புலிஸ் சார், இதே பயல எக்ஸ்பீரியன்ஸ் பாரு. பயங்கரமா ஷூட் பண்ணி தலைவா, யாரா போட்டோ ஷூட் பண்ணா தயவு செஞ்சு வராதீங்கன்னு சொல்றேன். அவுட்டோர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்கு. என்ன வெயில் பாரு. ஆனா சூப்பரா இருந்தது. லொகேஷன் எப்படி இருந்துச்சு? வேற லெவல்ல இருக்கு. நாளைக்கு பாருங்க சரத்துனா அப்படியே கெத்தா எம்ஜிஆர் மாதிரி வருவாரு. bro உங்க எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறீங்க? எங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் ஷூட் வரீங்க? தெரியாம குளிச்சிட்டு வந்தோம். நீங்க அங்கே குளிக்க எப்படின்னு தெரியாது. சக்தி வந்து சோ சேட் அப்படின் சிரிக்கறாரு. கொன்னுட்டாங்க bro, கொன்னுட்டாங்க. என்ன சரத் bro ரெண்டு பேர் வச்சி கொன்னுட்டாங்க. get the man with the plan right here. தமிழ் செல்வி வணக்கம். நாங்க இந்த நிலைமைக்கு இருக்கிறோம். அது காரணம் இவங்க தான். அண்ணா வாங்கினா ஒரு சூப்பரான ஒரு ஏரியா இருக்குண்ணா. போங்க. என்ன வெயில்! கார்ல வேற ஏசி இன்னும் ரெடி ஆகல. எத்தனை மெக்கானிக் கிட்ட காட்டுறது. அண்ணே சங்கரண்ணே எப்படின்னா இருக்கீங்க? ரவீனா தேங்க்ஸ். பாய்மா பாய், பார்த்துக்கோங்க. ஆ வரம்பா வரம்பா, இல்லை இங்கேயே பெட்டராக இருக்கு போதும். சிவாங்கி அக்கா பத்தி சொல்லுங்க. ஏன்னா ப்ரோ அதுலயா? ஆ இதே வந்துடும் ப்ரோ. ஏசி போட முடியுங்க. ஆமா குழந்தை என்ன பண்ணுவாரு? ஆ இதுலயா இப்போ தம்பி கூட கம்பெனி கொடுங்க. ஹாய் 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 ஹாய். எல்லாரும் சும்மா ஒரு லைவ் போயிட்டு இருக்கேன். பாய்மா பாய்மா கால் பண்ணுங்க. ஓகே பாய் பாய். டீமுக்கு வந்து பாய் சொல்லுவோம். Bye. Stay updated for the pictures. Okay, sure. Wait பண்ணிட்டு இருக்கோம். ஆ கண்டிப்பா பண்ணுவோம். இது வந்து அல்டிமேட்டான ஒரு லொகேஷன். அம்மா bro இந்த வால்கனோலா இருக்குல்ல. ஐயோ நான் வரல இந்த இனிமே. கேட்ட சூரியன் பக்கத்துல நம்பாதீங்க. நம்பாதீங்க. இனிமே ஓகேமா. அண்ணா அந்த வாட்ஸ்அப்ல அனுப்பும்போதுலாம் ஏதோ வேற மாதிரி செம்மையா இருந்தது. அதுவும் சொல்லும் போதுலாம் அர்ஜுன் தாஸ் மாதிரி செம்மையா இருக்குங்க அப்படின்லாம் சொன்னீங்க. வணக்கம். விஜய் டிவி டெலிவிஷன் அவார்ட் ஷூட் எப்போ? ஐயோ நான் சொல்லியிருக்காங்கம்மா, அதுக்காக போயிட்டு இருக்கோம் வேலை. தம்பி அந்த காரை ஃபாலோ பண்ணிக்க. நாங்கள் இப்போ வந்து ஒரு காரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம் இன்னொரு ஒரு ஷூட்டுக்காக. குட் ஜாப், கிரேட் ஒர்க். தேங்க்யூ ஸோ மச். சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லை பிரதர். என்ன டைம் ஆச்சுன்னே தெரியல. ஏய் ஏ மணி 2 ஆயிடுச்சுடா, இன்னும் சாப்பிட்லடா. சாப்பிட்டே போயிருந்துடலாம்ல, பசிக்குது லைட்டாக. ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிவா பர்ஷோ ராகுல் சொல்லுங்கள்.
சொல்லு சொல்லு ராகுல். எல்லாருக்கும் வணக்கம். என்னப்பா இது? சேம் ஐ திஸ் சிங்கிள் பாய் ஆகாஷ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க ப்ரோ. புகழ் அண்ணா கூட லைவ் போடுங்க அண்ணா. புகழ் வந்து நாளைக்கு போகிறேன், நாளைக்கு மீட் பண்ணுவேன். அப்போ போகிறேன் நாளைக்கு. ஃபேஸ் வைப் பண்ணுங்க ப்ரோ, ரொம்ப டல்லாக இருக்குது. ஒரு சரியான வெயிலுங்க ஒரு இடத்துல. இப்போ அங்கேருந்தா வரோம். கன்வே விஷஸ் டூ அஸ்வின். கண்டிப்பாக கண்டிப்பாக கீர்த்தி, வலிமை அப்டேட் சொல்லுங்கள். ஆமா ஐயா, இருப்பா இருப்பா, எல்லாருமே தலை ஃபேன் தான். சரி, வலிமை அப்டேட் நான் என்ன சொல்கிறது எனக்கு இன்னும் தெரியலங்க, நானே கேட்டுட்டு இருக்கேங்க என்ன அப்டேட்னு. குக் வித் கோமாளி ஃபைனல் எப்போ? இன்னும் இல்லை, ஃபைனல் வந்து டேட் இன்னும் சொல்லலை, சொல்லுவாங்க. ஃபைனல் வின்னர் இன்னும் ஷூட்டே முடியலம்மா, ஃபைனல் இன்னும் முடியல. சிவாங்கி எங்கே? சிவாங்கி வந்து எங்கே, வீட்டில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, இல்லைன்னா வெளியில் எங்கேயாவது ஷூட்டில் இருப்பாங்க. நான் நேற்றுலாம் திருப்பூரில் இருந்துட்டு இப்போ தான் வந்தேன். தளபதி வாய்ஸில் பேசுங்க. யார் இது? சக்தி? ஏய், யார் இது? சக்தியாவா? நம்ம சக்தியா? வணக்கம் நண்பா. இருக்கிற என் வாய்ஸே பேச முடியல. நான் எங்கள் தலை வாய்ஸ் பேசுகிறது, தளபதி வாய்ஸ் பேசுகிறது. ப்ரோ ஹேர் ஸ்டைல் வேறு. ஏம்மா நானே இப்படி வாரி விட்றேன், மறுபடியும் இந்த பக்கம் வருது. இதில் வேறு ஹேர் ஸ்டைல் வேறு லெவலாம். குக்கு கோமாளி டீம் கேட்டதாக சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லோரையும் கேட்டதாக சொல்கிறேன். கண்டிப்பாக பிரதர். ஆனால் எங்கே இருக்கோம் நம்ம? இங்கே இப்போ ஈர்காட்டு தாங்களா இது? ஆமாம், ஈர்காட்டு தாங்கல இருக்கும். நீக்கட தாங்கள் இல்லை, போயிட்டுருக்கோம். அது வாங்க ஆம்பூருக்கு. கண்டிப்பாக வரேன், கண்டிப்பாக வரேன் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. டேய் வாடா, லைவ் வாடா. சக்தி எங்கடா இருக்க? சக்தி உள்ள வாடா. செல்லம் அஸ்வின் கூட லைவ் போடுங்க. அஸ்வின் அஸ்வின் இருக்காரா? பார்ப்போமா. ஐயோ அஸ்வின் இல்லையே. செல்லங்குட்டி முதலா இருக்க, ஒரு நிமிஷம் அவனுக்கு நானே தெரியும் வந்திருக்கிறேன். தாண்டி மிராமர் தானே பப்ஜில? ஏதோ ஒரு ஏரியா, மியாமரா மிர்ஜாமரா, மிர்ஜாமர் இல்ல மிராமரா, அந்த ஏரியா மாதிரி இருந்தது. அது பாலைவனமா இருந்தது. நம்ம எங்க போய் ஒளிஞ்சாலும் சூரியன், எங்க போய் ஒளிஞ்சாலும் சூரியன் சுட்டுறாரு. என்ன சக்காய் சக்காய் வர? புகழ் என்னடா நடக்குது? புகழ் பிரதர் வந்திருக்காரு. திருச்சியில இருக்காரா? கோயம்புத்தூர்ல இருக்காரா? இல்ல புகழ் இன்வைட் பண்ண, அவன் வெளியில இருக்காம்பல. ஆமா, சோ அவர் வந்து லைக் டிராவலிங்ஸ்ல ஆட் பண்ண முடியல, அவரு பிஸியா இருக்காருங்க, ஷூட்ல இருக்காரு.
கண்டிப்பா இருக்கு சூப்பர் ஆப்ஷன். ஆனா சார் ப்ரோ தான் ரொம்ப ஜாலியா வந்து. ஏண்டா நானாடா ஜாலியா இருங்க. மூவி ஷூட்டிங்ல இருக்கேன் சார். மூவி ஷூட்டிங்ல இருக்காரா? என்ன ஷூட்டிங்? பழனியில இருக்கானா புகழ்? புரியல. பழனி? ஆமா சொன்னா சொன்னா. எப்படி போயிட்டு என்னமா சொல்லு சொல்லு சக்தி. நான் போடல குட்டி கோபி போட்டேன். இருக்கிற புகழ் ப்ரோ அந்த எபிசோட்ல ஏ தண்ணி பாம்பு அப்படின்னு வரு. ஏ தக்காளி செடி, தக்காளி செடி. ஆனா அதுக்கப்புறம் உனக்கு வந்து தண்ணி பாம்பு தக்காளி செடியை விட போர்ச்சுகல் பொம்பளை போலீஸ் தான் கரெக்டா இருக்கும். என்ன போர்ச்சுகல் அது மறக்க எதுப்பா உண்டு ஒரு அடிமை வந்து செக்குது காலி பண்ணுவீங்க. இது எப்படி மேடம் பாரு என்ன வீட்டுக்கு போய் ரொம்ப ரொம்ப மாசம் ஆச்சு. நேத்து நேத்துலாம் உட்காந்து பேசிட்டு இருந்தான் மச்சான். நாளா எப்படா வீட்டுக்கு போகணும் மச்சான்? மாச கணக்குல ஆகுது வீட்டுக்கு போய். அவன் நானும் சக்தியும் சக்தி உங்ககிட்ட ஒரு ஜோக் இருக்கா? நாளைக்கு நான் போன லைவ்ல நான் வந்து சொல்லிட்டேன் அதேதான். ஆனா நீங்க பாத்துருப்பீங்க பாக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்த வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டானா? ஓகேயா? அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி கேர் ஆக ஆரம்பிச்சிருச்சான். ஏன் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டான் சாப்பிட்டோன்னே கேர் ஆயிடுச்சு?
சுத்த ஆரம்பிச்சான். என்ன பண்றது ஏ எங்கடா இருக்கா டே சக்தி? போயிட்டாம்பா. சக்தி வந்து ஏதோ காரணமாக இருப்பா. வர சிவாங்கி இருக்கான்னு ஆட் பண்ண. சிவாங்கி அண்ணன் எங்க வாக்கா பண்ண? அவர் இல்லையா? லைவ்ல இல்லை. அவருக்கு ஏதோ ஃபோன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். திடீர்னு வந்து என்ன தெரியல, சாப்பிட்ட உடனே வந்து ஒரு ரெண்டு நாள்ல வந்து ஆபரேஷன் பண்றாங்க வயித்துல. வயிற்று ஆபரேஷன் பண்ணா வயிறுல வந்து ஃபுல்லா செப்டிக் ஆயிடுச்சு. பிரியாணி சாப்பிட்டானா? நீ என்கிட்ட தெரியாம மாட்டீங்கன்னு. இதை விட மொக்க ஜோக்கலா இருக்கு தம்பி. தங்கூரன புக்லாம் இருக்கு என்கிட்ட. நீ ஜேடி கெட்ட போட்டல. அந்த கெட்ட போடும் போது நீ வந்து விஜய் சார் வாய்ஸ் பேசுனிய, அத பேசு கொஞ்சம். அன்னைக்குதான் அப்பதான் சொல்லிட்டு போனேன் தம்பி வேற லெவல் அப்படின்னு. நீ அத அப்படியே வந்து இதுல பண்ணிருக்கலாம். பேசு, இப்ப பேசு. சூப்பர் முயலுக்கு ஒரு கதை சொன்னியா இருக்கா ஜேடி வாய்ஸ்ல? ஆமா, முயலுக்கு ஒரு கதை சொன்னிய. எனக்கு என்கிட்ட வந்து ஒரு கதை சொன்னியடா, ஆமை முயல். வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் போறாங்க?
ஆமைக்கு பொறுமை இருந்ததுனாலதான் ஆமா ஜெயிச்சுது. ஏதோ சொல்லிட்டு இருந்தா நீ பாட்டுன்னு வரண நல்லா இருந்தது. ஆனா நீ அன்னைக்கு நல்லா அத அப்படியே சொல்றேன்னு சொல்லவே இல்ல ஸ்டேஜ்ல. பொறுமையா போனதுனாலதான் போயிட்டே இருந்த. நீ பாட்டு சொல்லிட்டே இருந்த தம்பி சூப்பரா இருக்கு அப்படியே போய் பண்றேன் தெரியல. அதுக்கப்புறம் ரஜமாலே நம்மள கூப்பிட்டாரா அப்படின்னு சொல்லிருப்பேன். தளபதி ஹாஸ்டலுக்குள்ள அந்த காலேஜுக்குள்ள போகும்போது கேட்ட மாதிரி ரஜமாலே நம்மள கூப்பிட்டாங்களா? அதெல்லாம் உண்மையிலே நம்மள கூப்பிட்டாங்களா? வருதா வாய்ஸ் வருதா நண்பா? தளபதிக்கு உங்களுக்கு பக்கம் வருது வாய்ஸ் வருதா இல்லையோ? இங்க காத்து வர மாட்டேங்குது நண்பா. என்ன ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டேன். மைண்ட் வாய்ஸா? அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா கேக்குறாங்க அந்த மருந்து கொண்டு வானே. பார்த்தா அது வந்து எங்க வச்சானு தெரியலையா. ஏன்னா மருந்து போச்சா தம்பி? பதில சொல்லிட்டியா? கால் வந்துச்சு. ஏன்னா அது மருந்து போச்சா? போனை கட் பண்ணிட்டு அப்பயே போயிருக்கலாம். சரி ஓகே, எனக்கு மறந்து போச்சுடா. என்ன பேசணும்னு தெரியாம அஸ்வின் இல்ல சொல்லலாம். அஸ்வின் இப்பதான் பார்த்தேன் நானு. அஸ்வினும் சிவாங்கியும் இல்ல. அங்க மேபி எல்லாருக்கூடையும் போடுவோம். ஐயோ சொல்லிட்டியா போட்டா? மகா சம்பவம்னா நாங்க நாளைக்கு தனியா அவுட்டிங் போலாம். அந்த மாதிரி இல்ல. ஆக்சுவலா ஷூட்டுக்கு முன்னாடி வளர்றது நம்ம ரெண்டு பேர் மட்டும் தான் இல்ல. அடிக்கடி லைவ் வந்து சொல்லிட்டு நம்மளால பரவாயில்லடா. பப்புடு ஒரு பையன் இருக்கிறான் ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆன பப்பு பிரதர்லாம் வேற லெவல். ஒரே ஒரு போட்டோ பப்பு டோட்டலா அவுட். ஒரு முக்கியமான முடிச்சு வந்துடுற சரியா? ஆமா மறுபடியும் ஈவினிங் பேசுவோம். ஒரு நாலு ஜோக் ரெடி பண்ணுவீங்க. நான் ஒரு நாலு ஜோக் ரெடி பண்ணி வைக்கிறேன். மக்களே நீங்களும் ஒரு நாலு ஜோக் ரெடி பண்ணுவீங்க இல்ல நாலு செருப்பாக ரெடி பண்ணுவீங்க? பை கைஸ், பை பை, தேங்க் யூ சோ மச். ஒரு சின்ன ஒரு ஷூட் ஒன்று இருக்கு, நான் முடிச்சு சொல்ல. பை கைஸ், சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களை வந்து சேர பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.